என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? மீடியான எங்க அங்கீகாரம் இருக்கு? ஒரு நிமிஷம், நீங்க யூடியூப் சேனல் ஒரு நாலு பேர், ஒரு நிமிஷம், அவங்களுக்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் இருக்கு, எடிட்டர் இருக்காங்க, ரெஸ்பான்சிபிள். நீங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? சும்மா என்ன பிரஸ் யூனியன் ஒரு காரை வாங்கிட்டு யூடியூப் சேனல் நாலு பேர் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்க பிரஸ்னா அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க நண்பர்னு சும்மா இருக்காங்க. நான் சொல்றேன், தயவு செய்து உங்களுக்கு பிரஸ் சொல்லி அவங்களை கேவலப்படுத்தாது. அவங்களும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை இருக்கு, அவங்களை கேவலப்படுத்தாது. ரெகுலர் பிரஸ் கேவலப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. ஆளுநர்களுடைய உரிமை எது, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சட்டமன்றம் நடந்து முடிந்த ஆளுநர் உரையிலே நம்முடைய மாண்புக்கு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் தான் இன்று இந்திய அளவில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது என்பதையும் நாம் யாரும் மறந்துவிட முடியாது.